கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆனதான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறேன். ஸோ ஸ்போர்ட்டில் நான் போட்டேன் அண்ட் ஹசர்ட் லைட் ஆஃப். ஸோ ஃபுட் டவுன் பண்ணியிருக்கேன் நான், 1:30 இருக்கிறேன். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். இந்த வீடியோவில் நம்ம கியா காரன்ஸோட டிரைவ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பின்னாடி நிற்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல் வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து நான் வந்து என் சேனலில் போட்டிருக்கேன். 30 மினிட்ஸில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த காரோடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நான் உங்களுக்கு ஓட்டி காட்ட போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் இந்த காரோட டிரைவிங் டைனாமிக்ஸ், இந்த காரோட ஆக்சிலரேஷன், இந்த காரோட பிரேக்கிங் எப்படி இருக்குது, 4 வீலும் டிஸ்க் கொடுத்துருக்கான். ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேபிட்டல் கியா பெருங்குடி ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் கியா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து கேபிட்டல் கியா அப்ரோச் பண்ணலாம். அவங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்க அப்ரோச் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் அந்த காரோடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காரில் உட்காந்துட்டுருக்கிறேன். 6-speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டீசல் இன்ஜின் இது. ஸோ நான் பெட்ரோல் மேனுவல் ஓட்டும் போது இந்த காரோடைய டிரான்ஸ்மிஷன் என்ன இன்ஜின் பற்றிலாம் சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் ஆஸ் வெல் அஸ் டில்ட் இது டெலஸ்கோபிக் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக நான் என்ன ஃபீல் வருது இந்த காரில் அப்படின்னாக்கா, இப்போ நான் என்ன ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். ஸ்மூத்னஸ் தான் இதில் ரொம்ப நல்லாயிருக்குது. மேனுவலில் வந்து உங்களுக்கு அந்த கிளச் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ என்ன சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. பட் இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக போகுது இந்த வண்டி. அண்ட் நான் இப்போ வந்து ரொம்ப லைட்டாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்துட்ருக்கிறேன். அதிலே எனக்கு வந்து நல்ல ஒரு இந்த காரோடைய பவராக இருக்கட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. என்எஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு சொல்லுவேன் நான், அதே தான் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிஷன் தான் ஒரு டிஃப்ரெண்ட் இதில், இன்ஜினோட டிரான்ஸ்மிஷனும். ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் இந்த கார் ஓட்டும்போது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் இப்போ ரொம்பவே லீஜராக தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். நான் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் இதில் வந்து டி மோட்டை தான் ஓட்டிகிட்ருக்கிறேன், ஸ்போர்ட்லாம் போடவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 drive modes இருக்குது, ஈக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட். ஸோ மூணுத்தில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க பவர் டிஃப்ரென்ஸ் தான் அஃப்கோர்ஸ் வரும். ஸோ இப்போ நான் ஈக்கோவில் இருக்கிறேன், எனக்கு வந்து அந்த பவரோட லேக்னு வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் கம்ஃபர்ட்டாக தான் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணும், கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு ப்ரையாரிட்டி வைப்பாங்க ஈக்கோ மோடில். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் அந்த கம்ஃபர்ட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த லேகினஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். பட் நீங்கள் ஸ்போர்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரோடைய ஃபுல் பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே நான் உங்களுக்கு காட்டுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நான் ஈக்கோவில் தான் ஓட்டி உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ ஈக்குவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேசல் ஃப்ரீயும் இல்லாமல் ஸ்ட்ரகிளும் இல்லாமல் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் காரில் இருக்கிறோம். பட் எனக்கு வந்து இந்த கார் ஓட்டும்போது ரொம்ப நல்லா ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவர்டேக் பண்ணேன், இப்போ ஓவர்டேக் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது ஈக்கோ மோட்லேயும். உங்களுக்கு வந்து அந்த லேகுன்றது நான் சொல்கிறது உங்களுக்கு ஸ்லோயாக ஸ்பீட்ஸில் லைட்டாக தெரியும், பட் மிட் ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்ன மோடில் இருந்தாலுமே. ஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் அந்த ரெவ்ரேஞ்சும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த காரோடைய டீசல் இன்ஜினுடைய பவர் அண்ட் டாக் ஃபிகர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.5 liter டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, விச் ப்ரொடியூசஸ் 115 bhp ஆஃப் பவர் அண்ட் 250 newton meters ஆஃப் டார்க். ஸோ இந்த டார்க் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து உங்களுக்கு 4000 rpmல அச்சீவ் ஆகும், அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 to 2800 rpmல உங்களுக்கு வந்து அந்த டார்க் பேண்ட் இருக்கும். ஸோ 1500 சொல்லும்போது ரொம்ப கம்மியான ரெவ்ரேஞ்ச். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த ஸ்லோவர் ஸ்பீட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து டார்க் வந்து உங்களுக்கு சர்ஜ் இருக்கும், அது ரொம்ப நல்ல ஒரு ப்ரொவிஷன் சொல்லுவேன் நான். விசிபிலிட்டி, ஓஆர்விஎம், சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான், அது வெறும் டிரான்ஸ்மிஷன் இன்ஜின் மட்டும் தான் உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த கார் கிட்ட போகிறேன் அப்படின்னாக்க நீங்கள் இந்த பீப் கேட்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர், நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டும்போது நல்ல ஒரு கைடாக இருக்கும் இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறது.
அண்ட் நீங்க எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதுக்கு அந்த முன்னாடி உள்ள காருக்கும் இந்த காருக்கும் நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லயே காட்டும். கிரீன் கலர், எல்லோ அண்ட் ரெட். ரெட்னாக்கா ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம், எல்லோனாக்கா மீடியமா இருக்கு, கிரீன்னாக்கா உங்களுக்கு வந்து வார்னிங் தான் தரும், நீங்க வந்து நீங்க நிறுத்திக்கல அந்த காரை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி டார்க் கன்வெர்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்ல, அண்ட் இதுல வந்து உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பின்னாடி உங்களுக்கு வந்து மைனஸ் அண்ட் பிளஸ்க்கான ஒரு பட்டன் இருக்கும், இதை வச்சு நீங்க வந்து மேனுவலா கியர் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க டீலே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ல போட்டு பண்ணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. அண்ட் இப்ப நான் வந்து ஃபோர்த் கியர்ல இருக்கிறேன், தேர்டுக்கு மாத்திரேன், இப்போ ஃபோர்த்துக்கு மாத்திரேன். ஸோ என்னால் மேனுவலாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ஸ்டெச் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த இதுவாக டக்குன்னு மாறுதா இல்லை அந்த கண்ட்ரோல் வந்து ஃபுல் மேனுவல் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்வேன். இப்போ யூடியூப் எடுத்துகிட்டு இந்த ரோட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், நான் உங்களுக்கு அப்போ பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன். இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோடைய மேனுவல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் நான் ரொம்ப டெக்னிக்கலாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு வாங்குற பிளான் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கேபிட்டல் கியர் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அவங்கள்ட்ட எக்ஸலன்ட் சர்வீஸ் இருக்குது. அண்ட் ஷோரூமுடைய ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த காரோடைய இன்க்ளினேஷனில் போகும்போது கியர் பாக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கிக் டவுன் ஆகுது அண்ட் இன்க்ளினேஷனில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஈஸியாக போகுது உங்களுக்கு. நான் இப்போ ஒரு 80ல போயிட்டுருக்கிறேன், எனக்கு ஹேசல் ஃப்ரீயாக தான் இருக்குது. 1.5 liter டீசல் இன்ஜின் வந்து உங்களுக்கு செல்டாஸ்லேயும் இதே இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து மேனுவல் ஓட்டினே, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறேன். எனக்கு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும் இல்லை வண்டி வாங்குறீங்க அப்படின்ற ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து கேபிட்டல் கேவை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இந்த காரோடைய சஸ்பென்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த காரில் ஒரு மீடியமான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹார்டுன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஒரு ரஃப் பேட்ச்சில் போகும்போதோ இல்லை வந்து ஒரு மேடு பள்ளத்தில் போகும்போதோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உள்ள கேபினில் வந்து இந்த ரேட்லிங்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சீட்டிங்கோடைய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் எதுவுமே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு எம்பிவிக்கு என்ன தரணுமோ அது உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசியோட கூலிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு 10 minutes அந்த கார் ஓட்டிகிட்ருக்கிறேன், அதுக்குள்ளே கேபினில் வந்து நல்ல ஒரு சில்னஸ் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் சம்மரில் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்வெட் ஆகிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா ஈஸியாக உங்களுக்கு வந்து கேபின் கூலாக இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த வேறு வேலை நின்றோம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் சீஸ் கொடுத்துருந்தது ரொம்ப நல்ல ப்ரொவிஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் நான் இதில் சொல்லுவேன் நான். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மேனுவலும் ஓட்டி காட்டியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கும் ஓட்டி காட்டியிருக்கேன். ஸோ எந்த டிரான்ஸ்மிஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே ஸ்ட்ரெச் கிடைக்குது, நம்ம இந்த காரோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபோர்த் கியரில் இருக்கிறேன், நான் ஒரு 102 போயிட்டுருக்கிறேன். ஸோ ஃபிஃப்த் கியரில் மாறிட்டேன். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரெச் கிடைக்குமா அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த காரோடைய பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒரு 120 இருக்கிறேன், ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னு தான் சொல்லும். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார் ஓட்டும் போது. ஸோ இப்போ நான் ஸ்போர்ட்டில் இருக்கிறேன், ஸ்போர்ட் மோடில் இருக்கிறேன். இன்க்ளினேஷனில் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இன்க்ளினேஷனில் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரகிளே ஆகலை வண்டி. அண்ட் ஃபோர்த் கியர்லேயே ஹோல்ட் பண்ணுது, 3000 RPM வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் நான் அழுத்துறேன், உங்களுக்கு ஃபோர்த் கியர்லேயே வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுது, 4000 RPM வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹோல்ட் இருக்குது. ஸோ அந்த மேனுவல் அந்த கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். அந்த ஆர்பிஎம் லெவல் வந்து ரீடைன் பண்ணுது. நான் அஃப்கோர்ஸ் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல இந்த வண்டியை, ஒரு 5000 RPM வரைக்கும்லாம் எடுத்துகிட்டு போகல, 4000 நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் தான் நார்மலாக வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து இந்த காரோடைய கியர் பாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கார் ஓட்டும் போது. ஸோ இப்போ நான் வந்து வண்டியை வந்து நான் மேனுவலில் பண்ணாமே நான் நிறுத்திருக்கிறேன் வண்டியை. கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆனால் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறேன். ஸோ இப்போ டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகுது, நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ ஸ்போர்ட்டில் நான் போட்டேன் அண்ட் ஹசர்ட் லைட் ஆஃப்.
ஸோ ஃபுட் டவுன் பண்ணியிருக்கேன் நான். இன்ஜினோட சவுண்ட் ரொம்ப நல்லா கேட்குது உள்ளே, ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அண்ட் நான் இப்போ ஒரு 120 கிட்ட போக போகிறேன், 130 இருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக போகுது வண்டி. ஸ்போர்ட் மோடில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து இந்த மேனுவல் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கியர் பாக்ஸில். ஸோ ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் இதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்ல, நான் நிறைய காசில் இந்த மாதிரி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதோட நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக அந்த காரோட டிரைவிங் டைனாமிக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட தாட்ஸ் எது வந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கோம்னு நான் நம்புகிறேன். இதேமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பை.